மதுரை தமுக்க மைதானத்தில் நியூஸ் செவன் தமிழ் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூடிய ஊரும் உணவும் திருவிழாவில் தங்கமில் ஜுவல்லரி நிறுவனத்தினர் பங்கேற்றிருக்காங்க. தற்போது செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இருக்காங்க, அவங்ககிட்டயே பேசலாம். சார், இந்த கண்காட்சியில் பங்கேற்றுருங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? வணக்கம். தங்கமயில் ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை தலைமையிடமாக கொண்டு இப்போ வரைக்கும் 52 ஷோரூம் தமிழ்நாட்டில் இருக்குது, சவுத்தில். ஸோ மதுரை தான் நம்மளுடைய பேஸ், தாய் வீடு. ஸோ இங்கே நம்ம இப்போ இந்த தமிழ் விவகாரத்தில் நம்ம எக்ஸிபிஷன் போட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. ஸோ இந்த ஊரும் உணவும் திருவிழா வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அதிகப்படியான வரவேற்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மதுரை நேதாஜி ரோடு ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ரெனோவேஷன் அதாவது என்டையர் ஷோரூம் 3 ஃப்ளோரும் வந்து இப்போ ரன் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனும் வந்து கரண்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நியூ அப்டேட்டில் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் 21ஆம் தேதி மதுரை நேதாஜி ரோடு வந்து புதுப்பொலிவோடு வந்து பிரம்மாண்டமாக வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதற்கான இன்விடேஷன் தான் இப்போ இங்கே வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ரெனோவேஷனில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து நம்ம அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 52 ஷோரூமாக டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே வாடிக்கையாளரோட வரவேற்பு தான். ஸோ அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக நிறைய கலெக்ஷன்ஸ், ஆன்டிக் சரி, குந்தன், டெம்பிள் ஜுவல்லரி, நகாஸ் இந்த மாதிரி வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் வந்து 21ஆம் தேதி நம்ம மதுரை மெயின் ஷோரூமில் வந்து நிறைய கொண்டு வர்றோம். ஸோ அதற்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் இப்போ இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொறுத்தளவுக்கு 21ஆம் தேதி நேதாஜி ரோட்டில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஜுவல்லரி புது பொலிவுடன் திறக்கப்பட இருக்கிறது. அதற்கான அழைப்புதலை நியூஸ் செவன் தமிழின் ஊர் மும்முனம் திருவிழாவின் வாயிலாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் செவன் தமிழ், மதுரை.